கொடநாடு என்னாச்சு, கொடநாடு என்னாச்சு, என்னாச்சு? அது நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம், நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம், நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இங்க சொல்றாரு பட்டியல் போடுவான்னு, என்கிட்ட பெரிய பட்டியல் இருக்கு, நானும் போடுவேன். ஆக இது இப்ப பேசுறதுக்கு பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க. நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சர், என்ன நடவடிக்கை எடுத்து, என்ன ரிசல்ட், என்ன தண்டனை கிடைச்சிருக்கா? இருக்காது, எதுவும் கிடைக்கலையா சொல்றீங்க? சமூக வலைதளம் வந்துச்சுங்கிறீங்க, இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ஏதெல்லாம் மாஸ்டர் ஷாட் போட்டு ட்ரிக் எடுத்து அதெல்லாம் பண்றாங்க உங்களுக்கு தெரியாதா? அதே மாதிரி உங்களை பற்றி எல்லாம், அதே போல இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி எல்லாம், எதிரில் இருக்கக்கூடிய எத்தனையோ முன்னாள் அமைச்சர்களை பற்றி எல்லாம் சமூக வலைதளங்கள் ஏதோ செய்தி அதெல்லாம் பேச முடியுமா? 100 நாட்களாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஏன் அவர்களை அழைத்து பேசல? அமைச்சர்கள் ஏன் இதில் தலையிடல? ஏன் அதை அவங்களை அழைத்து பேசல? அதற்கு அதுக்கு பிறகுதான் கடைசியாக 100வது நாட்களாக 100வது நாளாக அவர்கள் தேர்ந்தெடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திப்பதற்காக போனார்கள். அப்பொழுது அது மட்டும் இல்லை, தடை செய்யப்படுறதுக்கு ஏன் போனீங்கன்னு முதல்வர் இங்கே எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போகல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே சொல்கிறாரு பட்டியல் போடுவான்னு, என்கிட்ட பெரிய பட்டியல் இருக்குது, நானும் போடுவேன். ஆக இது இப்போ பேசுகிறதுக்கு பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் திசை திருப்ப வேண்டாம் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். பேரவைத்தலைவர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தது யார் முதலாவது சொல்லுங்கள், அனுமதி கொடுத்தது யார்? முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பில் இருந்தபோது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிற அந்த விதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆட்சி நடைபெறும் போது சில தவறுகள் நடைபெறுவது என்பது இயல்புதான். ஆனால் நடைபெறுகிற நேரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. நடவடிக்கை எடுக்காத நான் கேட்குறேன், இது என்னாச்சு பொள்ளாச்சி வழக்கு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்கள் வந்து இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொடநாடு என்னாச்சு, கொடநாடு என்னாச்சு? அது நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, அந்த சம்பவம் நடந்து அதற்கு பிறகு 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் நீங்கள். 4 ஆண்டு காலம் முதலமைச்சர், என்ன நடவடிக்கை எடுத்து, என்ன ரிசல்ட், என்ன தண்டனை கிடைச்சிருக்கா? இருக்காது, எதுவும் கிடைக்கலையா? இப்போ நாங்கள் வந்து காப்பாற்றுற முயற்சியில் தான் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க, அமைதியாக இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் அதை விரைவுபடுத்தி இன்னும் முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. காரணம், நீங்கள் வந்து அவ்வளோ மெத்தனமாக இருந்து அலட்சியமாக இருந்த காரணத்தினால அது உண்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக உறுதியாக அதை கண்டுபிடிச்சு உரியவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த ஆட்சி வழங்கும், அதுதான் உறுதி. தீர்ப்புக்குள்ளே போகலை, அந்த வழக்கின் விசாரணைக்கு கூட போகலை, என்ன நடந்துட்டு இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்னும் சில விளக்கங்களை இந்த கொடநாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் விளக்கிட விரும்புகிறேன். இந்த வழக்கில் குற்றவாளி சயான் சிறையிலிருந்து விடுதலையான 29/7/2021 அன்று காலை சிறை அதிகாரியிடம் கடந்த அதிமுக ஆட்சியில் தனது உயிருக்கு ஆபத்து இருந்தது என்று குறித்து பேசியிருக்கிறார். தற்போது இந்த வழக்கில் சில உண்மை நிலவரத்தை தெரிவிக்க உள்ளதாகவும் கூறி அளித்த மனு உதகமண்டலத்தில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வழக்கில் மேல் புலன் விசாரணை நடத்த அனுமதி கோரி அரசு தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டதை அனுமதி வழங்கப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் எதிரி சயானை விசாரணை செய்தனர். மேல் விசாரணைக்கு எதிராக அம்மா பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் அனுபவ் ரவி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை அடுத்து இந்த வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தனிப்படை ஏற்கனவே விசாரணை செய்த சாட்சிகள் மற்றும் புதிய சாட்சிகள் விசாரணை செய்து குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காகவும் சாட்சியங்களை மறைத்த காரணத்திற்காகவும் இறந்து போன கனகராஜின் சகோதரர் தனபால் மற்றும் ரமேஷ் ஆகியோரை 25/10/2021 அன்று கைது செய்தனர். தொடர்ந்து தனிப்படையினர் 306 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கு 19/10/2021 அன்று மாநில குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் நடந்து 24/2017 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த சம்பவம் நடந்ததும் உடனடியாக ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு
தடயங்களையும் காப்பாற்றி வாக்குமூலம் முறையாக பெற்று வைத்திருந்தால் விரைந்து வழக்கை முடித்திருக்க முடியும். ஆண்டுகள் பல ஓடிய காரணத்தால் சில விஷயங்களை முழுமையாக வெளிக்கொண்டு வர தாமதம் ஏற்படுகிறது. ஆனாலும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் வீட்டில் நடந்த விவகாரம் இது என்கிற காரணத்தால் அவர் சாதாரண நபர் அல்ல, முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர். ஆக அவர் இருந்த அந்த பங்களாவிலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பது வேதனைக்குரிய ஒன்று. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் மிகுந்த கவனத்தோடு இந்த விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளியை நிச்சயமாக விரைவில் கண்டுபிடிப்போம். எதிர்கட்சித் தலைவர்கள் சொல்வது உண்மைதான், நம்ம இருக்கல. ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அரசியல் கட்சியை சாராதவர்கள் தான் அந்த ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்களும். ஆனால் அம்பேத்கருடைய அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஒட்டி அந்த சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று இவர்கள் ஒரு பக்கத்திலிருந்து வர, இவர்கள் ஒரு பக்கத்திலிருந்து வர, நாங்கள் தான் முதலில் அணிவிப்போம், நாங்கள் தான் முதலில் அணிவிப்போம் என்று அந்த ரெண்டு சமுதாய சேர்ந்தவர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டு பிறகு தகராறு ஏற்பட்டு பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு காவல்துறை தலையிட்டு தடுகடி புரோகம் நடத்தி கலைத்து அமைதிப்படுத்தி அதற்கு பிறகு நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே சிலருக்கு காயம் ஏற்பட்டது உண்மை, அது குறித்தும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சமூக ஊடகங்கள் எல்லாம் திருச்சி திருச்சம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த சமூக ஊடகம் நீங்க பாட்டு பொத்தாம் போதா பேசிட்டு இருந்தா ஆதாரம் தான் சொல்ல, எந்த சமூக ஊடகத்துல வந்தது, என்ன ஆதாரம் இருக்கா? இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர், நீ ஒரு முதலமைச்சராக இருந்தவர், காவல்துறை கையில வைத்திருந்தவர், ஆதாரம் என்னங்க? அதுக்காக பொத்தாம் போதா சட்டமன்றத்தில் பேசுறதா? அதுக்காக பொத்தாம் போதா பேச முடியாது. நீங்க திமுக மேல அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றீங்களா? திமுக மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றீங்களா? சமூக வலைதளத்தில் சொன்னீங்கன்னா பதில் சொல்றோம். அதுக்காக தான் ஆதாரம் என்னன்னு கேட்கறேன். சோ பத்திரிகையில் வர செய்தி வச்சுட்டு சொல்லினா நாங்க ஏத்துக்க முடியாது. அதை வந்து அவைக்குரிய இடம் வருவதும் முறையாகாது. தலைவர்களே, இதே வயலே நீங்கள் முதலமைச்சராக இருந்து நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோது இந்த பிரச்சனை எழுப்பிய போது இதே பிரச்சனை நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. எங்களை அனுமதிக்கல, ஆதாரம் இருந்தால் தான் சபாநாயகர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால தான் இப்போ நீங்க பேசுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அது நான் என்ன சொல்கிறேன், என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிறது நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் சொன்னப்போ அதை நான் ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், எவ்வளோ கைது செஞ்சு பண்ணியிருக்கோம், வழக்கு போட்டிருக்கோம், எங்களை திமுகவை சார்ந்த தோழர்கள் கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதனால் இப்போவும் நீங்கள் சொல்கிறத ஆதாரத்தோடு சொல்லுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்க நான் காத்துக்கிருக்கேன், தயாராக இருக்கேன். யாரு என்ன என்ன அட்ரெஸ்ஸு, யார் உங்களுக்கு கொடுத்தா, என்ன ஆதாரம் இருக்கிறதுக்கு, ஆதாரத்தை உங்கள்கிட்ட காமிச்சாரா, சபாநாயகர் அனுமதி பெற்று இருக்கிறாரா, என்ன இது விளையாட்டுத்தனமா பேசி முறையாகும்?